இருக்கக்கூடிய தாச்சாய மூர்த்தி. அந்த குத்துல ஒரு தாச்சாயன மூர்த்தி இருக்கா? தாச்சாயன மூர்த்தியை மாலையிட்டி. அதன் பிறகு நான் யாருக்கு மகளாக பிறந்தி? மகளாக பிறந்த என் தாய் யாரு, தந்தை யாரு சொல்லவா? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்துமே என் மன்னவர் படியெழுத்து அருள் பாலிப்பார். இருந்த போது என் மன்னவரை பார்ப்பது வழக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள். என் மன்னவரை பார்த்து பார்த்துட்டு அதன் பிறகு என்னவென்று சொல்கின்றேன்.
துடித்து பலவிதமான மலர்களை கொட்டி இருக்கிற குப்பி சிறந்தாண்டு வணங்குகிறேன் ஆண்டவனை. ஆகட்டும் தேவி, என் இடபாகத்தில் இருக்குமா பார்வதா, என் பாதத்தை பணிந்தபடினால் இன்னும் பல்லாயிரம் பல்லாயிரம் வருட காலமாக உன்னுடைய சக்தி அப்படியே நிலைக்க வேண்டும். வாழ்த்துகிறேன் தேவி. தேவி Thank you.
பிரம்மதேவா இந்த படைக்கும் தொழிலை கொண்ட இந்த பிரம்மதேவனுக்கு என்ன சாமி அமையும்? இந்த உலக பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய கடவுளுக்கு என்ன அவயம் என்று கேட்கிறீர்களா? எங்களுக்கு யாரால் அவயம்? யாரால எவனால அவயம் தெரியுமா? அண்ணன் தம்மால் என்று அரைக்கனால தஞ்சம் என்று எங்கள் இடத்திலே அதாவது எங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற சத்தியலோகம் தேடி வரும் நேரத்தில் என் கணவராக பட்ட பிரம்மதேவன் என்ன செய்தார்? தஞ்சம் என்று வந்தவர்களை தப்பாம ஆதரிக்க வேண்டும் பெண்ணே என்று என்னப்பா வேண்டும் என்று கேட்டார். கேட்ட உடனே இந்த உலக பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் எனக்கு அழிவில்லாத வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். உலக பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் அளவில்லாத வரத்தை கேட்கிறாயே, நானே ஒவ்வொரு யுகத்திற்கும் மாண்டு மடிந்துதான் பிறப்பவன். இந்த உலக பிரபஞ்சத்தில் அளவில்லாத கடவுள் சிவபெருமான் மட்டும்தான், அங்க சென்று பாரு என்று சொன்னார். இல்ல சாமி, சத்தியலோகத்தை தேடி வருவதற்கே எத்தனையோ நாள்கள் ஆனது, இன்னும் கயிறாய மலையை தேடி நடந்த பகவானை நான் எப்ப பார்ப்பது? உங்களால் எனக்கு ஏதாவது நீண்ட நாள் அழிவில்லாத வரம் தேவையில்லை, ஒரு 1000 வருடங்கள் வாழ எனக்கு வரம் கொடுங்கள் என்று கேட்டார். 1000 வருடதானே என்று சொல்லி என் கணவர் 1000 வருடம் உனக்கு அழிவே இல்லை என்று வரத்தை கொடுத்து விட்டார். வரத்தை பெற்ற அந்த 3 அரக்கர்களும் என்ன செய்கிறார்? அவர்கள் அசைந்தால் இந்த உலகமே அசையது, அங்குள்ள மக்கள் வாழ முடியவில்லை. சத்தி லோகமே அதாவது அந்த சூரர்கள் அசைந்தா அசுரம் கொடுக்கின்றது. அதனால் அந்த சத்திய லோகத்தில் எங்களால் வாழ முடியவில்லை, அங்குள்ள மக்களும் அந்த நாட்டில் வாழ முடியவில்லை. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்க தான் சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் இருவரும் தஞ்சம் என்று வந்திருக்கிறோம். ஆனால் தங்கா அண்ணா, அவனு ஒரு கொடிய அரக்கன். அந்த தாரகாசுரனுக்கு பிறந்தவர்கள் 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் ஆனால் 3 பட்டணத்தை உருவாக்கி அதிலே வாழ்கிறார்கள்.
ஆனால் இருந்த போதிலும் அவர் எந்த ஒரு வைரகத்தை கொண்டு உங்களிடத்துல வரம் வாங்கினார் தெரியுமா? என்ன வைரகம்? ஆனால் சூரபத்மன் என்று சொல்லி ஒரு சிறிய கொடிய அரக்கன், அந்த சூரபத்மனை கொல்வதற்கு காரணமே அவன் மரம் வாங்கியது. எப்படி ஆயிலும் நம்ம வர்க்கத்தை அழித்து விட்டார்கள், நம்ம வர்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், தேவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டுதான் உங்கள் இடத்துல மர்மமாக வரத்தை வாங்கிவிட்டான். ஆனால் அவனை அழிக்க வேண்டும் என்றால் 1000 வருடங்களை ஆயில் கொடுத்திருக்கின்றாய் நீ. உண்மைதான், அப்படி 1000 வருடங்களை ஆயில கொடுத்திருந்தாலும் அவர் நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவரை அழிக்க வேண்டும் என்றால் நம்மனால் முடியாது. நான் இந்த உலகத்திலே நான் படியளப்பது என்னுடைய தொழில். ஒரு அரசு, அதாவது ஒரு அசுரன், சூரன் 1000 வருஷம் வரமாயிட்டு போனான்னா நீதியோட நேர்மையான ஆட்சி செய்வானா? புத்தி இருக்கதா முதல்ல? அப்படியா? ஒரு அசுரனாகப்பட்டவன் 1000 ஆண்டுகாலம் வாங்கி போனான் என்றால் அகம்பாவம் செய்வான், உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் விட்டு வைக்க மாட்டான், அத்தனை பேரும் அழித்து விடுவான். அப்பேறுப்பட்ட வர வாங்கிட்டு போயிருக்கிறான். அதனால காக்கா பிரமான், காக்கா திருமால், அழிக்க சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய இருக்கிறீங்க. மும்மூர்த்தி தேவர் இருக்கிறாங்க. அந்த மும்மூர்த்தி தேவர்ல என்னால முடியாது, என் மன்னவரால முடியாது. அனைத்தும் காக்கக்கூடிய எங்கில் இருந்த யாகாந்த மூர்த்தி ஆகிய அந்த கண்ணன் நாராயண ஸ்ரீமந்த நாராயண தவிர நம்ம இந்த தேவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸ்ரீமந்த நாராயண மகாவிஷ்ணுவை துதி செய்தால் நிச்சயமாக அவரை காப்பாற்றுவார். இதுதான் நமக்கு வழி கிடையாது. ஆமா, எங்க சிங்க முகம் கொண்ட எங்க சீனிவாசனே. சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து ஜெய ஜெய ஜெய.